கண்ணிரண்டும் புனலாக கல் நெஞ்ச மணலாக மண்டியிட்டு விழுந்தேன் நான் திருமறை முன்பாக விண்ணரசர் கண்ணெதிரே கண் விழிப்பாய் என்றார் கண் திறந்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார் இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா பழைய பாடல் தான் ஆனால் அர்த்தமுள்ள பாடல் இயேசுவை நாம் எங்கே காணலாம் இயேசுவை எங்கே பார்க்க முடியும் எங்கே தேடலாம் அப்படின்னு அலைப்பாய்ந்த ஒரு பக்தருடைய பாடல் வரிகள் எங்கெங்கேயோ போய் பார்க்குறாரு ஆண்டவர் எங்கே பார்க்குறது இங்கே பார்க்குறதா அங்கே பார்க்குறதா அங்கே தேடுறதா இங்கே தேடுறதா கடைசியாக சொல்கிறாரு வேதத்தை பார்த்தேன் அங்கே நான் இயேசுவை கண்டேன் ஹல்லேலூயா கண்ணிரண்டும் புனலாக கல் நெஞ்ச மணலாக மண்டியிட்டு விழுந்தேன் நான் திருமறை முன்பாக விண்ணரச கண்ணெதிரே கண் விழிப்பாய் என்றார் கண் திறந்தேன் என் முன்னே கர்த்தர் இயேசு நின்றார் இயேசுவை நாம் எங்கே காணலாம் அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம் இயேசுவை நாம் எங்கே காணலாம் ஹல்லேலூயா ஆண்டவரை எங்கே தேடலாம்னா வேத புத்தகத்தில் தான் தேடலாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் வேத வசனங்கள் தான் பைபிளை வாசிக்க வாசிக்க வாசிக்கத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சரியாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது ஏன்னா பைபிளில் தான் கர்த்தருடைய ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து விளக்கியிருக்கிறார் அல்லேலூயா பரிசுத்தவான்கள் எழுதினதான வேத புத்தகம் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது அப்படித்தானே அப்போ இங்கே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு தெளிவாக படம் பிடித்து காண்பிக்கிறார் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அவருடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அவர் யார் ஹூ இஸ் ஹி தேவனுடைய குமாரன் என்றால் என்ன உலகமெல்லாம் யாருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது யாராலே சிருஷ்டிக்கப்பட்டது இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா புரிஞ்சிக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ரீட் த பைபிள் நீங்கள் பைபிளை தான் படிக்கணும் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு நீங்கள் அறிந்து கொள்ளணும்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அவரை எங்கே வெளிப்படுத்தியிருக்கிறாரோ அங்கே தான் சரியாக புரிந்து கொள்ள முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஹல்லேலூயா இயேசுவை தேட வேண்டிய இடம் வேத புத்தகம்தான் படிங்க நிறைய பைபிள் படிங்க அவரை ஆவலாக தேடுங்க ஏன்னா அவரை தேடத்தான் அவர் சொல்கிறார் இல்லையா அவரை தேட சொல்கிறார் என்னை முழு இருதயத்தோடு தேடுகிறவர்களுக்கு நான் தென்படுவேன் உண்மை அதுதான் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் இல்லையா முழு மனதோடும் அவரிடத்தில் அன்பு செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே நாம் அவரை அறிந்து கொள்கிறோம் அவரை அறிகிற அறிவின் மேன்மைதாங்க முக்கியம் அவரை அறிந்து கொண்ட பின்பு நீங்கள் அவரோட பேசி பாருங்க உங்கள் ஜபம் நேரம் ஆனந்த நேரமாக இருக்கும் அறியாத ஒரு தேவனை நாம் தொழுது கொள்ளவில்லை இல்லையா அறியப்படாத தேவன் எப்படியோ இருப்பாரோ எங்கேயோ இருப்பாரோ பைபிளை படிச்சீங்கன்னா அவர் உங்களுக்கு சமீபத்தில் இருக்கிறாருன்னு தெரியும் பிகாஸ் யூ நோ ஹிம் நீங்கள் அவரை புரிஞ்சுக்கிறீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது
உங்கள் எல்லாருக்கும் இந்த காலை நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபையும் தேவ சமாதானமும் எப்பொழுதும் உங்களோடு கூடவே இருப்பதாக. நம்ம தொடர்ந்து இந்த சங்கீத புத்தகங்களை சங்கீத புத்தகத்தை தியானம் பண்ணிட்டு வரோம். கிட்டத்தட்ட 140 சங்கீதங்களை நம்ம தியானம் பண்ணிட்டோம். இன்னும் 10 சங்கீதம் தான் இருக்குது. நேற்றைக்கு தான் ஆரம்பித்தது போல் இருக்குது இல்லையா? நிறைய ஃபோன் கால்ஸ், நிறைய பேர், அதிலும் தமிழன் தொலைக்காட்சியில் காலையில் 3:30 to 4:30 வரைக்கும் பார்க்குறவங்க அதிகாலையிலே ஃபோன் பண்ணுவது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் ஜபத்தில் இருப்பேன், சில சமயம் 4 மணிக்கு ஃபோன் கால்ஸ் வரும், 4:30 ஃபோன் கால்ஸ் வரும். சில சமயம் எடுக்க முடியும், சில சமயம் எடுக்க முடியாது. உண்மையாகவே அந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறது நினைக்கும் பொழுது உண்மையாகவே மகிழ்ச்சியாக இருக்குது. ஜனங்களுக்குள்ளே இன்னும் அந்த தாகம் இருக்குது, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கணும் இல்லையா? நம்ம பாடின பாடலை பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்துவை அவருடைய வார்த்தையிலே கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த வார்த்தைக்காக காத்திருக்கிற ஜனங்கள் அந்த தாகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. ஒவ்வொரு நாளும் டெய்லி உங்கள் கூட வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, அதை நான் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையே அனுபவமே ரொம்ப மறுரூபமாகப்பட்டதை நான் பார்க்குறேன். உங்கள் கூட நான் தியானம் பண்ணும் பொழுது அந்த தியானம் எனக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருக்குது, எவ்வளோ ஆழங்களுக்குள்ளே மனது போகுது, கர்த்தர் எப்படிலாம் நடத்துகிறாங்க. சில சமயம் ஆச்சரியமாக இருக்கும், எதையோ ஒன்றை யோசனை பண்ணிட்டு வந்திருப்பேன், உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது ஆவியானவர் டோட்டலாக மாற்றிடுவாங்க எல்லாத்தையுமே. ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு, ஓ இந்த தியானம் இப்படி போகுதே, ஆவியானவர் எப்படி நம்மளை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால் ஒரு இனிமையான அனுபவம் இந்த அனுபவம். ஒவ்வொரு நாளும் என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நான் தேவ பிள்ளைகளோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். கர்த்தர் அதற்கான வாசலை திறப்பாராக. அடியனுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். எனக்கு ஒரு தாகம், ஒரு பாரம், கர்த்தரனை ஊழியத்துக்கு அழைத்த நாள் முதற்கொண்டு ஆண்டவர் என் மனசுக்குள்ளே வைத்திருக்கிறதான தாகம் பாரம் என்னென்னா, வசனத்தை வசனமாக பேசணும், ஜனங்கள் அதை எளிதாக புரிந்து கொள்ளணும். சில சமயம் புரியாமல் நம்ம பேசுகிறதால ஜனங்கள் ஐயோ பைபிள்னாலே கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாது போல் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது போல் இருக்குது அப்படின்ட்டு அதை ரொம்ப எங்கே விரும்பி வாசிக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நான் அடிக்கடி நினைப்பேன். சில வார்த்தைகள், சில கருகலான உபதேசங்கள், கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தா அதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும் விதமாக பேசுனா நல்லா இருக்குமே அப்படின்னு நான் அடிக்கடி நினைப்பேன். நான் ஊழியத்துக்கு வந்த நாட்கள்லேருந்து அது எனக்குள்ள கர்த்தர் கொடுத்ததான ஒரு பாரம். ஸோ எளிமையாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, ஓ இந்த வசனத்தினுடைய அர்த்தம் இதானான்னு சொல்லி இன்னும் அவங்க தேவனிடத்தை நெருங்கி கிட்டி சேர முடியுமே அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. கர்த்தர் அந்த கிருபைகளை எனக்கு கொடுத்துருக்குறாங்க நான் நம்புகிறேன். இன்னும் அதிகமாக தேவன் அதை எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். அதே போல் பேசிக்கிட்டே இருக்கணும், ஜனங்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். இன்றைக்கு வந்து ஒருவேளை நேரடியாக போய் நம்ம சந்திக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட எப்படியாகிலும் இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக, எத்தனையோ டெலிவிஷன்ஸ் இருக்குது, எனக்கு ஒரு ஆசை எல்லாவற்றிலும் பேசணும், ஜனங்களை சந்திக்கணும், ஜனங்களுக்கு சத்தியத்தை கொடுக்கணும், வசனத்தை வசனமாக சொல்லிடணும். ஏன்னா நான் பார்த்த இன்னொரு ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு வேதனையான காரியம் என்னென்னா, ஜனங்களுக்கு இனிப்பான பிரசங்கத்தை செய்ய நிறைய பிரசங்கியார்களுக்கு விருப்பமாக இருக்குது. ஸ்வீட், ரொம்ப ஸ்வீட்டாக கொடுக்கணும், வார்த்தைகளை இனிமையாக கொடுக்கணும் அப்படின்னு அநேக நேரம் சத்தியத்தை சத்தியமாக கூட அவங்க பேசுறதில்லை. எப்பொழுதுமே பிரசங்கங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால வரணுங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருக்கு தான் ஜனங்களுடைய மனநிலை புரியும். இப்போ சில பேர் ஒருவேளை பாவத்திற்கு அடிமைகளாக வந்து உட்கார்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு உணர்வில்லாத சூழ்நிலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அப்போ தேவை என்ன? கண்டிப்பு,
பாவத்தை குறித்து தான் ஒரு கண்டிப்பு, அந்த உணர்வு அவங்களுக்குள்ளே வரும் பொழுது தான் அவங்க மனம் திரும்ப முடியும். இப்போ அவங்க வந்து அப்படிப்பட்டவங்க வந்து உட்கார்ந்துருக்கும் பொழுது நாம் அவங்கள பார்த்து, பிரசங்கர் அவங்கள பார்த்து, கவலையே படாதீங்க, உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார், தேவனுடைய கிருபை உங்களுக்கு போதும், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் உயர்வான ஒரு நிலைக்கு வருவீங்கன்னு சொன்னேன்னு வைங்களேன், அது என் மாம்சத்திலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள். அப்போ அந்த வார்த்தை அவங்களுக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமாக இருக்காது. ஆண்டவரை தான் நான் பேசுகிறேன், ஆண்டவருடைய இரக்கத்தை பேசுகிறேன், அன்பை பேசுகிறேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறேன். ஆனால் அவங்களுக்கு அன்றைக்கு தேவை பாவத்திலிருந்து விடுதலை. அன்றைக்கு அவங்களுக்கு தேவை பாவத்தை குறித்த ஒரு கண்டிப்பான ஒரு பிரசங்கம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆகையினால கர்த்தருடைய பரிசுத்த ஆவியான ஒரு ஏவும்படி நம்ம பேச வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்போ சில சமயங்களில் நான் பார்க்குறது என்னென்னா, நிறைய தொலைக்காட்சி பிரசங்கங்களில் வெறும் ப்ராஸ்பரிட்டி, காட் லவ்ஸ் யூ, ஜீசஸ் லவ்ஸ் யூ, உங்களை ஆசிர்வதிக்கிறாரு, உங்களை உயர்த்துவார், உங்கள் கண்ணீரை தொடச்சிருவார். கண்ணீருக்கு காரணம் என்னங்க? கண்ணீருக்கு காரணம் என்னன்னு பார்க்கணும். ஒரு நல்ல ஊழியக்காரன், கர்த்தரோடு இருக்கிற ஊழியக்காரன் கண்ணீருக்கான காரணத்தை நிச்சயமாக அறிந்திருப்பான். நிறைய நேரம் ஜனங்களுடைய கண்ணீருக்கு காரணம் அவங்க காரியமே தான். சீழ் புதுக்கப்படாத புண்ணை நம்மால் ஆற்றவே முடியாது. உள்ளே சீழ் இருக்கும், மேலே புண்ணு ஆறுன மாதிரி இருக்கும். கவனிச்சுட்டு வரீங்களா? அப்படிப்பட்ட பிரசங்கங்கள், உள்ளே சீழ் புதுக்கப்படாத நிலையில் இருக்கக்கூடியதான காயங்கள், கட்டிகள் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் மேல் பூச முடியாது. அது என்றைக்கு இருந்தாலும் ஆபத்து, அவங்க ஜீவனுக்கு ஆபத்து அது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ உள்ள இருக்க தானே அந்த 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 முழு காயமும் ஆறணும்னா சீழை பிதுக்கி எடுக்கணும். சீழை பிதுக்கி எடுக்கணும்னா அதற்கு சரியான தேவனுடைய வார்த்தை அவசியம். புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். சீழ்னா தேவன் அருவருக்கிற காரியங்கள், அதெல்லாம் எடுத்தால் தான் காயம் ஆறும். அநேகருடைய கண்ணீருக்கு காரணம் அவங்களுடைய வாழ்க்கையே, அவங்க லைஃபே அவங்க கண்ணீருக்கு காரணமாக இருக்குது. அப்போ அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க கண்ணீரெல்லாம் அவர் துடைப்பார்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. பாருங்கள், நல்லா கவனிங்க. ரெண்டு காரியம் பைபிளில் நான் பார்க்குறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் நடந்த சம்பவம். ஒன்று, பாவத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணின் நிலைமை இல்லையா? விபச்சாரத்தில் ஒரு பெண்ணை பிடிச்சிட்டாங்க, அவர்கிட்ட கொண்டு வந்து என்ன சொல்கிறாங்க, மோசேயின் சட்டப்படி இவங்களை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும்ங்கிறாங்க. ஆண்டவர் அங்கே ரொம்ப அழகாக சொல்கிறாங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லெறிய கடவன், ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கலாம். யாருமே செய்யலை. அப்போ அங்கே அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லும்போது, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. அப்படின்னா என்னென்னா, தேவன் அவங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க விரும்பலை. ஆனால் ஒன்று சொல்கிறாரு, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அப்போ அந்த பெண்ணுக்கு உணர்வு ஆண்டவர் உண்டு பண்ணுறாங்க, இனி பாவம் பண்ண, இனி பாவம் பண்ணினா உன் நிலைமை மோசமாயிரும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போல் அந்த பெதஸ்தா குளக்கரையில் படுத்திருந்தாருப்பாங்க வியாதியாக ஒரு மனுஷன், அவரை கூட ஆண்டவர் பார்த்து அவருக்கு சுகத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் மீண்டும் அவரை தேடி வந்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, அதிக கேடானது ஒன்று வராதபடி இனி பாவம் செய்யாதே. ஸோ கண்ணீரை துடைப்பது மாத்திரமல்ல, தேவன் கண்ணீரை துடைக்கும் பொழுது அந்த கண்ணீருக்கான காரணத்தையும் மாற்ற விரும்புகிறார். சீழ் வலிக்குது வலிக்குதுன்னு அழுகிறோம், கர்த்தர் வலியை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு பெயின் கில்லர் டேப்லெட் கிடையாது. இன்றைக்கி இருக்கக்கூடியதான இங்கிலீஷ் மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் கிவ் அ பெயின் கில்லர், வலிக்குதா உங்களுக்கு ஒரு 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 வலி நிவாரணி கொடுத்துட்றோம், வலி நின்றோம். தேவன் அப்படி குணமாக்குவதில்லைங்க ஜனங்களை. அந்த வலிக்கு காரணமானதை அவர் பிதுக்கி எடுக்கிறார் வெளியே. அப்போ அதற்கான ஊழியர்கள் தேவை இல்லையா? சப்ஜெக்ட் எங்கேயோ போகுது நினைக்கிறேன். நம்ம இன்றைக்கி சங்கீதத்தை தியானம் பண்ணோம், சாரி. ஆகவே என்னுடைய வாஞ்சை, என்னுடைய விருப்பம், தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய சத்தியத்தை சத்தியமாக பேசணும். மனுஷருக்கு அது பிரியமாக இருக்கலாம், பிரியமாக இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு பிரியம் உண்டாக பேச வேண்டும். அப்போது அது பலன் கொடுக்கும், ஜனங்கள் அதை உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா. எதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
இப்படிப்பட்ட ஊழியத்தை பெற்ற நாங்கள் அதை தேவனுக்கு பிரியமாறுபடி செய்து நிறைவேற்ற உங்கள் ஜெபங்கள் அவ்வளவு அவசியமாக இருக்குது. நிச்சயமாக நான் சொல்ல முடியும், உங்கள் ஜெபங்கள் ரொம்ப அவசியமாக இருக்குது. எங்கள் உங்கள் ஜெபத்தினால் எங்களை தாங்குங்க. ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாகிலும் எனக்காக, என் குடும்பம் ஊழியத்துக்காக நீங்கள் ஜெபித்தீங்கன்னா நான் ரொம்ப கடமைப்பட்டவனாக இருப்பேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு சங்கீதம் 141, தாவீதின் சங்கீதம் தான். 10 வசனங்கள் கொண்டதான ஒரு சங்கீதம். அந்த சங்கீதத்தின் தொகுப்பு என்னென்னா, தாவீது தேவனுக்கு பிரியமானபடி வாழ விரும்புகிறார். அவர் தன்னுடைய பலவீனத்தை அறிக்கை பண்ணுறார் இல்லையா, நான் ஒரு பலவீனமான மனுஷன்தான், ஆனால் நான் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக வாழ விரும்புகிறேன். ஆகவே என்னை தேவன் சரியான பாதையில் நடத்தி செல்லும் பொழுது, கடிந்து கொண்டாலும் என்னை சிட்சித்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இப்போ நிறைய பேர் தேவனுடைய சிட்சையை ஏற்றுக்கொள்றதில்ல. சிட்சைனா கண்டிப்பு, கடிந்து கொள்ளுதல், அதை ஏற்றுக்கொள்றதில்லை. ஆனால் தாவீது என்ன சொல்கிறாரு, இல்லை அதுவும் எனக்கு நலமாக தான் இருக்கும். குறிப்பாக நான் அந்த 5 வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும். க்ளோரி பீ டு காட். என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. ஹல்லேலூயா. எந்த லெவலுக்கு போகிறாங்க பாருங்க தாவீது. அப்போ தேவனுடைய சிட்சை, தேவன் என்னை கண்டிக்கும் பொழுது, என் தலையை குட்டி என்னை நடத்தும் பொழுது, அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கு. என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை, நான் அதை வேண்டான்னு தள்ளி விடுவதில்லை, உதறி தள்ளுறதில்லை. ஸோ இதனுடைய மைய பொருள் அதுதான். அவர் தேவனுக்கு பிரியமானபடி வாழ விரும்புகிறார். தேவனிடத்தில் தன் ஓட்டத்தை வெற்றியாய் முடித்து சேர விரும்புகிறார். இப்போ நான் வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும். நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்தி பலியாகவும் இருக்க கடவது. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அழக ஆரம்பிக்கிறார், கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன், என்னிடத்திற்கு வர தீவிரியும், நான் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் என் சத்தத்திற்கு செவிகொடும். என் ஜபத்துக்கு பதில் கொடுங்கப்பா, நான் கூப்பிடும்போது எனக்கு செவி கொடுத்து என்கிட்ட வாங்கப்பா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திபலியாகவும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. அவ்வளவு தூரம் ஹீஸ் கமிட்டிங் ஹிம்செல்ஃப் டு காட், ஹீஸ் சரண்டரிங் ஹிம்செல்ஃப், தன்னைத்தானே தேவனுக்கு ஒப்பு கொடுத்து அவர் செய்கிறதான ஜபம். தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா, தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா, மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா, உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும், தூபம் போல் என் ஜபங்கள் ஏற்று கொள்ளுமையா. தேவ சமூகத்தில் தன்னைத்தானே ஒரு பலியாக ஒப்பு கொடுத்து செய்யப்படுகிற ஜபம் பாருங்க. சொல்றாரு, கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். வீணான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது. இந்த வார்த்தைகளை குறித்து உண்மையாகவே பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறாங்க. தங்கள் நாவில்
தங்கள் நாவை கட்டுப்படுத்துவதில் அவங்க ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் வீணான வார்த்தைகள் தேவனுக்கு விரோதமான பாவமாக முடிஞ்சிடும். யாக்கோபு சொல்றாரு பாருங்க, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான். பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அந்த யாக்கோபு 3 அதிகாரம் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவர் சொல்வார், அதிக ஆக்கினை வரும் என்று உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. வாயின் வார்த்தையை குறித்து ஜாக்கிரதையா இருங்கப்பா. நீங்க போதகரா ஆயிட்டு தேவையில்லாததை பேசிட்டீங்கன்னா, தேவனுக்கு அருவறுப்பானதை பேசிட்டீங்கன்னா, தேவனுக்கு சுத்தமில்லாததை பேசிட்டீங்கன்னா அதிக ஆக்கினை வந்துடும். அப்படிலாம் சொல்லிட்டு தான் அவர் சொல்ல, ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனாக இருக்கிறான். ஹல்லேலூயா, க்ளோரி பீ டு காட், க்ளோரி பீ டு காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்தவான்கள் வாயின் வார்த்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட என்ன சொன்னாங்க தெரியுமா இல்லையா, நீங்கள் பேசுகிற நவீனான வார்த்தைகளை குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பு வைக்க வேண்டும் இல்லையா. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அதில் பிரசங்கியாருக்கு வார்த்தை தானே, பிரசங்கம் பண்ணுறவங்களுக்கு பேசாமல் பிரசங்கம் பண்ண முடியாதே. சரியாக பேசணும், தேவனுக்கு பிரியமானதை பேசணும், சத்தியத்தை பேசணும். சத்தியத்தை பேசாமல் எதையோ ஒன்றை மனது சொல்வதையெல்லாம் நாம் வந்து உபதேசமாக போதிச்சுக்கிட்டு இருந்தோம் ஜனங்களுக்கு, அல்லது ஜனங்கள் கெட்டு போவதற்கு காரணமாக நம்முடைய வார்த்தைகள் அமைந்து விடுமானால் அதற்காக ஆண்டவர்கிட்ட கணக்கு ஒப்புவிக்கணும். அதிக ஆக்கினை வரும் என்று உங்களில் அநேகர் போதகராகாது இருப்பீர்களாக. இங்கே தாவீது சொல்றார், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நான் தவறாதும் பேசிடக்கூடாதப்பா, தூஷணமாக பேசிடக்கூடாதப்பா, வீணான பொய்யை பேசிடக்கூடாதப்பா. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாய்மாலமானதை பேசிடக்கூடாது. ஏதோ எந்த ஒரு காரியத்தை திருச்சி பேசிடக்கூடாது. உண்மை என் நாவிலே இருக்கட்டும். கர்த்தர் என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். சில சமயம் ஒரு மனிதன் பதறி போகும் பொழுது பதட்டமான வார்த்தைகளை பேசிடுறான் இல்லையா. விசுவாசியாக இருக்கலாம், அல்லது கர்த்தருடைய ஊழியக்காரங்களாக கூட இருக்கலாம். சில சமயங்களில் நிதானம் இழந்து போகும்போது வாயின் வார்த்தைகள் தாறுமாற வந்துடுது. நான் சில ஜபங்கள் சிலர் ஜபிச்சு பார்த்துருக்குறேன், ரொம்ப ஆண்டவரை ஜபத்திலேயே ஆண்டவரை குற்றப்படுத்திடுவாங்க. இப்படி சொன்னீங்களே, நீங்கள் இப்படி செய்யலையே, அப்படியெல்லாம். நம்முடைய நாவை காத்துக்கொள்ள வேண்டும். காத்துக்கொள்ள முடியாத ஒன்று நாவு தான், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அதை காத்துக்கொள்ளனெல்லாம் அது நம்முடைய ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி போட்டுரும், நம்முடைய ஆயுசு நாட்களையே கொளுத்திடும். வாயின் வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தாவீது சொல்கிறாரு, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணைக்க ஒட்டாதையும், இணங்க ஒட்டாதையும். அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே ஆகாமிய கிரியைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும். நான் அக்கிரமம் செய்கிற மனுஷரோடே கூட சேர்ந்துக்கிட்டு நானும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்திடக்கூடாது. தேவன் அருவருக்கிற காரியத்தை செஞ்சிடக்கூடாது. என் இருதயம் அவங்க செய்யக்கூடிய துன்மார்க்கத்திற்கு இணங்கி போயிடக்கூடாது. சில சமயம் பாவத்துக்கு இணங்கி போவதும் பாவமாயிரும். ஆண்டவர் சொல்கிறாங்க, துன்மார்க்கனை பார்த்து நீ என்னுடைய பிரமாணங்களை எடுத்துரைக்க உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஏன்னா ரீசன்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாங்க அந்த சங்கீதத்தில், 50 சங்கீதம் நினைக்கிறேன். நீ வந்து விபச்சாரக்காரனை பார்க்கும் பொழுது அவனோடு ஒருமித்து போகிறாய், திருடனை பார்க்கும்போது அவனோடு ஒருமித்து போகிறாய். அப்படின்னா என்ன? திருடனுக்கு அவனுடைய திருட்டு பாவம் என்று சொல்லி உன்னால் சொல்ல முடியலை. நீ அவனை கண்டிக்க தவறுற. விபச்சாரம் செய்கிற ஒருவனை பார்க்கும் பொழுது அது பாவம், அது செய்யக்கூடாது அப்படின்னு நீ கண்டிக்கலை. மாறா அவனோடு ஒருமித்து போகிற, பரவாயில்ல
நீ அவனை கண்டிக்காததுனால அவன் அதை துணிகரமா செய்யறான். எவ்வளவு ஆழமான காரியம் இருக்கு பாருங்க. பிரசங்கியார்களுக்கு போதகர்களுக்கு தான் அது எழுதப்பட்டிருக்கு. துன்மார்க்கனை பார்த்து, ஒரு துன்மார்க்கமான மனிதன் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் கேட்குறாங்க, ஏன்பா நீ என் வார்த்தைகளை எடுத்துரைக்கிற, உனக்கு என்னப்பா நியாயம் இருக்கு? நீ வேசி மார்க்கத்தில் இருக்க ஒருவனை பார்க்கும்போது அவனை கண்டிக்காம நீ அவனோடு ஒருமித்து போகிறப்பா. தேவனுடைய பிள்ளைகள் எப்போதுமே பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்ட. நமக்கு எல்லா இடத்துல அன்பு செலுத்தணும், எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்கணும், நம்மை போல பிறரை நேசிக்கணும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைக்கும் துன்மார்க்கனுக்கும் பங்கு இருக்க முடியாதுங்க. அவங்களுடைய துன்மார்க்கத்தில் நாம் போய் உடன் பங்காளியாக இருக்க முடியாது. அதான் சொல்கிறார், என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதேயும், அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களில் ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாகனா. அவங்களோட நான் ஐக்கியம், என் ஐக்கியம் ரொம்ப டீப்பாக இல்லாமல் இருக்கட்டும். இந்த உலகத்தில் எல்லாரோடையும் பழகித்தான் ஆகணும் இல்லையா? இந்த உலகத்தில் துன்மார்க்கர் உண்டு, தேவனை வெறுக்கிறவங்க உண்டு, தேவனை அறியாதவங்க உண்டு, தேவனை தூஷிக்கிறவங்க உண்டு. ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம அன்றாட அவங்களை சந்திக்கணும். சில சமயம் நம்முடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பகுதி இருக்கும், நம்முடைய வியாபாரத்து நிமித்தமாக அவங்களோட பேச வேண்டியது வரும், பழக வேண்டியது வரும், நம்முடைய படிப்பின் நிமித்தம், நம்முடைய வேலையின் நிமித்தம் நிறைய காரியம் உண்டு. ஒரு கடைக்கு போகிறோம், ஆண்டவர் அறியாத ஒரு மனுஷன் தான், அவர்கிட்ட வாங்க மாட்டேன் பொருள்னு சொல்ல முடியாது, நான் பொதுவாக சொல்கிறேன். ஆனால் நம்முடைய ஐக்கியம், அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் நாம் போய் ஈடுபட முடியாது, நாம் அதில் பங்கு எடுத்துக்க முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், அவர்களும் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், பிரயாசப்படுகிறவர்கள். அவங்கள நம்ம பக்கம் கொண்டு வரலாம், ஜீவனுள்ள தேவன் பக்கமாக கொண்டு வரலாம், நீதியின் பக்கம் கொண்டு வரலாம், பரிசுத்தத்தின் பக்கம் கொண்டு வரலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் சொல்லிட்டு சொல்றாரு, நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அள்ள தட்டுவதில்லை. இப்படிலாம் சொல்லிட்டு வராங்க. சொல்லிட்டே வரும்பொழுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒன்று சொல்கிறாரு, பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது அந்த விழுந்து போன அந்த 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 ஹியூமன் கைண்ட், அதாவது விழுந்து போனதான மனுக்குலத்தினுடைய சுபாவத்தை அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு, ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவை, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறேன், என் ஆத்துமாவை வெறுமையாக விடாதேயும். நான் உங்களை சார்ந்து கொள்றேன்ப்பா, உங்களை நோக்கி பார்க்க, நீங்க என் ரட்சகர், என்னை உயிர்ப்பித்து உமக்கு பிரியமான பாதையில என்னை நடத்த உங்களால் முடியும். சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நிலைநிறுத்துவது. அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விலக்கி ரட்சியும். துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக, நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன். ஹல்லேலூயா. இதான் இந்த முழு சங்கீதத்தின் அந்த அந்த கிராக்ஸை நீங்கள் இதில் பார்க்கலாம். நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன், நான் எந்த வலையிலும் சிக்கிக்கொள்ள மாட்டேன், எந்த துன்மார்க்கமான உலையிலும் விழுந்துட மாட்டேன். என் பாதை கர்த்தருடைய பாதைகளாக இருக்கும், நீதியின் பாதையாக இருக்கும். நான் தவறு செய்தாலும் அவர் என்னை கூட்டி, என்னை கடிந்து, என்னை தம்முடைய நீதியின் பாதையிலே அழைத்து செல்வார். ஹல்லேலூயா. துன்மார்க்கமான உலையில் எனக்கு ஒருவேளை வலைகள் வைக்கப்பட்டிருந்தாலும் நான் அதற்கு தப்பி கடந்து போவேன். பியூட்டிஃபுல். ஹல்லேலூயா. பியூட்டிஃபுல். அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது, அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. சில சமயத்தில் நமக்கு தெரியும், இங்கே போனால் நம்ம சிக்கிக்கொள்ளுவோன்னு தெரியும், அறிந்து போய் அதில் விழுந்துடுற எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னால் முடியலங்கன்னு தெரிஞ்சு போய் விழுகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் அவர் இவர் சொல்கிறாரு, இல்லை நான் அதற்கு தப்பி கடந்து போவேன். எஸ், ஐ ஹாவ் அ கிரேட்டர் பர்பஸ் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் இன்னும் எத்தனையோ பெரிய காரியங்கள் நான் செய்ய வேண்டியது இருக்குது. ஆகவே இதில் விழுந்துட மாட்டேன், என் நோக்கம் பெரியது. க்ளோரி பீ டு காட். கர்த்தர் எனக்கு துணை செய்வார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எங்களோடு பேசி உங்கள நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை மகிழ்ச்சியப்பா, உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்ததற்காய் நன்றி. சகல துதிகர மகிமையை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம்.
இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸோ காட் பிளெஸ் யூ.